அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்பு அட்வசிஷன் இதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துர்லாம் வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் அதாவது ஏதாச்சும் ஒரு செயலை குறிக்கிற வேர்ட் தான் வேர்ப் அட்வர்ப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் த டிஸ்கிரைப் வேர்பு ஒரு செயல் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அட்வெ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஷீ டான்ஸ்டு பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டான்ஸ்டு அப்படிங்கிறது வேர்ப பியூட்டிஃபுல்லி அதாவது அழகாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் அட்வர்ப் அட்வ் ப்ரப்பசிஷன் ரொம்பவே ஈஸி தான் இன் ஆன் அட் பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இது தான் ப்ரப்பசிஷன் ரெண்டு இல்லை மூணு வார்த்தைகளால் ஆனது தான் ஃப்ரேசல் வேர்பு அதில் மெயின் வேர்பு ஒன்று இருக்கும் கூட ஒரு அட்வர்போ இல்லை ப்ரப்பசிஷனும் இருக்கும் சில டைம்ஸ் வேர்பு அட்வர்ப் ப்ரப்பசிஷன் மூணுமேவும் இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அதில் இருக்கிற வேர்ட்ஸ்க்கு உண்டான மீனிங்கை அப்படியே எடுத்துக்க முடியாது ரேசல் வேர்ப்ஸ் உருவாகும் போது அதுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங் இருக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் லுக் ஃபார்வேர்ட் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்டுக்கு வெயிட்டிங் ஈகர்லி அதாவது ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறது அப்படின்றது அர்த்தம் லுக்னால் பார்க்குறது ஃபார்வேர்ட்னா முன்னாடி அப்படின்னு நம்ம லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பு லீவ் டேஸ்க்காக ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணுறத ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வேர்ட் டு த ஹாலிடேஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் நமக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான சில ஃப்ரேசல் வேர்ப்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் ஹோல்ட் ஆன் இந்த ஃப்ரேசல் வேர்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹோல்ட் அப்படிங்கிறது வேர்ப் ஆன் அப்படிங்கிறது ப்ரப்பசிஷன் இது ரெண்டும் சேரும்போது வெயிட் அப்படிங்கிற மீனிங்காக கொடுக்குது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேன் யூ ஹோல்ட் ஆன் அ மினிட் அப்படின்னு கேட்கலாம் இது கொஞ்சம் ஈஸியான ஃப்ரேசல் தான் கேரி ஆன் அப்படிங்கிறது கேரி ஆன் கேரி அப்படின்னு கூட சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு அர்த்தம் கேரி ஆன் யூஸ் பண்ணுற மாதிரி கோ ஆன் வாக் ஆன் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இங்கே நிற்காத வண்டி இன்னும் கொஞ்சம் ஓட்டு அப்படின்றத டோன்ட் ஸ்டாப் ஹியர் டிரைவ் ஆன் அப்படின்னு சொல்லலாம் இதுவே நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் ஹியர் வாக் ஆன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் க்ரோ ஆப் இதுக்கு வந்து பிகம் அண்ட் அடல்ட் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் என்னாக போகிறீங்க அப்படிங்கிறத வாட் யூ வாண்ட் டு டூ யூ க்ரோ ஆப் அப்படின்னு கேட்கலாம் இது மட்டும் இல்லாமல் குழந்த தனமாக நடந்துக்காத கொஞ்சம் மெச்சோர்டாக பிஹேவ் பண்ண அப்படின்ற காண்டெக்சுக்கு டோன்ட் பீஸ் சில்லி க்ரோ அப் அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் டேர்ன் அப் அப்படின்னா சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது டேர்ன் டவுன் அப்படின்னா சவுண்டை குறைக்கிறது கமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லும் போது டேர்ன் அப் த வால்யூம் டேர்ன் டவுன் த வால்யூம் இந்த மாதிரி சொல்லலாம் இதுவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா யூ டேர்ன் த மியூசிக் அப் அப்படின்னு கேட்கலாம் ஆர் யூ டேர்ன் த மியூசிக் டவுன் அப்படின்னு கேட்கலாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃப்ரேசல் வர்ப் ரன் அவுட் இதுக்கு எக்ஸாஸ்டட் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த இடத்துல எக்ஸாஸ்டட் அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சமே இல்லாமல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வண்டியில் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அப்படின்னா மை ஸ்கூட்டி ரன் அவுட் ஆஃப் ஃபியூயல் அப்படின்னு சொல்லலாம் இதுவே நமக்கு ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு டைமே இல்லை அப்படின்னா ஹரி அப் ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஹரி அப் அப்படிங்கிறது கூட ஒரு ஃப்ரேசல் வேப் தான் நம்ம இடியம்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம் பிரேசல் வேர்ப்ஸும் கிட்டத்தட்ட இடியம் மாதிரி தான் பிகாஸ் நம்ம பார்த்தோம் அந்த வேர்ட்ஸ்க்கு உண்டான லிட்ரல் மீனிங்கை எடுத்துக்காமல் அது ஃபார்ம் பண்ணுற புது மீனிங்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் ரெஸ்பான்ஸ் ஸ்டே க்யூரியஸ் லெட்ஸ் லேர்ன் ஹாப்பிலி வித் மீ தேங்க்யூ